குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், நம்ம இல்லை செஷன் 9 பார்ப்போம். ப்ரிப்பேர் காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் மரியா லிமிடெட் அஸ் ஆன் 31 மார்ச் 2018. மரியா வரையறை நிறுவனத்தின் 2018 மார்ச் 31 நாளைய பொது அளவு இருப்புநிலை குறிப்பு தயார் செய்வோம்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இன்கம் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோமா, இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி பண்ணணும் காமன் சைஸ் அப்படிங்கிறப்ப பேலன்ஸ் ஷீட்டில் என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, டோட்டல் தான் எடுத்துக்கணும். பேஸாக 100 இருக்குல்ல, அதை தான் பேஸாக எடுத்துக்கணும். ஓகேவா பாருங்க, இதை அப்படியே எழுதிக்கணும். நம்ம இங்கே காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் மரியா லிமிடெட் அஸ் ஆன் 31 மார்ச் 2018. மரியா வரையறை நிறுவனத்தின் 2018 மார்ச் 31 நாளையே பொது அளவு இருப்புநிலை குறிப்பு அப்படிங்கிறத எழுதிக்கணும். இங்கே வந்து பர்டிகுலர்ஸில் அந்த டீட்டெயில் அப்படியே எழுதிக்கணும். தென் அப்சல்யூட் அமௌண்ட்டை, இங்கே என்னென்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிக்கணும். அதுக்கான பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் அசட்ஸ், மொத்த சொத்துக்களின் சதவீதம், இந்த சம்ம அப்படியே நீங்கள் இங்கே எழுதிக்கணும். ரெண்டு காலமில் விவரம் தொகை எழுதிட்டு லாஸ்ட் காலம் ஒரு காலம் மொத்த சொத்துக்களின் சதவீதம், அங்கே தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணணும். இப்போ பாருங்க, இங்கே வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இருக்கா, இப்போ 4 லேக்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எதை பேஸாக வச்சுக்கணும் அப்படின்னா, இங்கே கொடுத்துருக்காங்களே இந்த டோட்டல் தானே காமனாக இருக்குது, 100 தானே, அந்த இங்கே இருக்கிற இந்த 8 லேக் தான் ரெண்டுக்குமே காமனாக இருக்குது, இந்த 100. ஸோ இதை தான் பேஸாக வச்சுக்கணும். அப்போ பேஸ் அப்படிங்கிறப்ப கீழே 8 லேக், 4 லேக் டிவைடட் பை 8 லேக் இன்டூ 100. ஓகேவா, 4 லேக் டிவைடட் பை 8 லேக் இன்டூ 100 போட்டோம்னா 2 0 0 0 கேன்சல் பண்ணி அடித்து போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வரும், 50% வந்துடும். ஓகே, அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே பேஸ் பேஸ் அப்படின்னா கீழே இருக்கிறது வந்து 8 லேக். அப்போ 3,20,000 டிவைடட் பை 8 லேக் இன்ட்டு 100, ஏன்னா பர்சன்டேஜ் அப்படிங்கிறனால 100. அதே மாதிரி 80,000 டிவைடட் பை 8 லேக் இன்ட்டு 100, 10%. 8 லேக் பை 8 லேக் இன்ட்டு 100னா 8 லேக், 8 லேக்கும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 100. ஓகேயா, அதே மாதிரி தான் கீழேயும், இங்கேயும் கீழேயும் டோட்டல் 8 லேக் தானே அசட்லேயும் இருக்குது. அப்போ இந்த 8 லேக், 6 லேக் டிவைடட் பை 8 லேக் இன்ட்டு 100 75, 2 லேக் டிவைடட் பை 8 லேக் இன்ட்டு 100 25. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்படி ஆட் பண்ணலாம், இல்லை நீங்கள் 8 லேக் டிவைடட் பை 8 லேக் போட்டோம்னாலும் நம்மளுக்கு இங்கே 100, அவ்வளோதான். இங்கே இருக்கிறது அப்படியே எழுதி இங்கே பேஸ் வந்து அந்த டோட்டலை தான் பேஸாக வச்சுக்கணும். ஓகே சொல்கிறேன், அடுத்தது இல்லஸ்ட்ரேஷன் 10. ப்ரிப்பேர் காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட். காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஷர்மிளா லிமிடெட் அண்ட் சங்கீதா லிமிடெட் அஸ் ஆன் 31 மார்ச் 2019. அவள் ஷர்மிளா வரையர் நிறுவனம் மற்றும் சங்கீதா வரையர் நிறுவனத்தின் 2019 மார்ச் 2019. இங்கே 19 கொடுத்துருக்காங்க, 2019 மார்ச் 31 நாளைய பொது அளவு இருப்புநிலை குறிப்பு தயார் செய்வோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ரெண்டு கம்பெனியோடது கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டு கம்பெனிக்கும் நம்ம தனித்தனியாக அப்படி போடணும். இப்போ கோடு பாருங்க, இப்போ இந்த டீட்டெயில் பர்டிகுலர் அப்படியே எழுதிக்கலாம். ஷர்மிளா லிமிடெட் எழுதிக்கிறீங்க, பக்கத்தில் ஒரு காலம் போட்டு பர்சன்டேஜ். அடுத்தது சங்கீதா லிமிடெட் எழுதிக்கோங்க, பக்கத்தில் காலம் போட்டு பர்சன்டேஜ். பார்த்தீங்களா, சரியா ஹெட்டிங் மேலே எழுதிட்டு பர்டிகுலர் எழுதிக்கணும். ஷர்மிளா லிமிடெட் அப்சல்யூட் அமௌண்ட்டு பர்சன்டேஜ், சங்கீதா லிமிடெட் அப்சல்யூட் அமௌண்ட்டு பர்சன்டேஜ். இப்போ நம்ம அப்சல்யூட் அமௌண்ட் இந்த இது எழுதி பர்டிகுலர்ஸ் எழுதி அப்சல்யூட் அமௌண்ட்டு போட்டுக்குவோம். அதேமாதிரி இங்கே இந்த ரெண்டு காலமும் ஃபில் ஆயிரும், இந்த காலமும் இந்த காலமும் சம்மளம் இருக்க மாதிரி ஃபில் ஆயிரும். இப்போ நாம் இந்த ரெண்டு பர்சன்டேஜ் காலமும் ஃபில் பண்ணும். அப்போ நம்மளுக்கு இது இப்போ பேஸ் எது எடுத்துக்கணும், 1 லேக் சாரி 10 லேக் 10 லேக். இப்போ எப்படி 5 லேக் டிவைடட் பை 10 லேக் இன்ட்டு 100, 4 லேக் டிவைடட் பை 10 லேக் இன்ட்டு 100, 1 லேக் டிவைடட் பை 10 லேக் இன்ட்டு 100, 10 லேக் பை 10 லேக் இன்ட்டு 100. ஓகேயா, இங்கே அதேமாதிரி 6,50,000 டிவைடட் பை 10 லேக் இன்ட்டு 100, 3,50,000 டிவைடட் பை 10 லேக் இன்ட்டு 100. இப்போ இது ரெண்டும் அது வந்துடும். ஓகேயா, இப்போ இதனோட டோட்டல் 10 லேக் பை 10 லேக் இன்ட்டு 100 போட்டோம்னா 100, அவ்வளோதான், இது முடிஞ்சது. அதே மாதிரி தான் இங்கேயும் எது பேஸ் வச்சுக்கணும், 20 லேக் 20 லேக். அப்போ 11 லேக் டிவைடட் பை 20 லேக் இன்ட்டு 100, 7 லேக் டிவைடட் பை 20 லேக் இன்ட்டு 100, 2 லேக் டிவைடட் பை 20 லேக் இன்ட்டு 100.
illustration 11 எடுத்துக்காட்டு 11 அதுலயும் prepare common size statement of financial position of Salim limited as on 31st march 2017 and 31st march 2018 இங்க வந்து year கொடுத்திருக்காங்க போன சம்பளம் என்ன கொடுத்திருக்காங்க ரெண்டு கம்பெனியோடது கொடுத்திருக்காங்க இந்த சம்பளம் ரெண்டு வருஷத்தோடது கொடுத்திருக்காங்க ஓகேயா அப்ப நம்ம வந்து என்ன எழுதிக்கணும் அப்படினா இந்த மாதிரி அந்த ஸ்டேட்மென்ட் அப்படியே எழுதிக்கோங்க பர்టిక్యులர்ஸ் காலம்ல 31st மார்ச் 2017 31 மார்ச் 2017 காலம் அதுக்கு பக்கத்துல இன்னொரு காலம் परसेंटेज ஓகேவா பாருங்க 2017 மார்ச் மொத்த சொத்துக்களின் சதவீதம் சதவீதம் போட்டுக்கணும் அதே மாதிரி மார்ச் 2018 மார்ச் 31 ஓட தொகை அதனோட சதவீதம் ஓகேவா இப்போ நம்ம முதல்ல போட்ட மாதிரியே தான் வந்து அந்த டோட்டல் இதெல்லாம் காலம்லாம் போட்டுட்டோம் இதுக்கு அதே மாதிரி என்ன பண்ணிக்கணும் அப்படினா பேஸ் வந்து டோட்டல்ல பேஸா வெச்சுக்கணும் ஓகேவா இந்த 20 லக்க தான் இதுக்கு பேஸ் இதுக்கு வந்து 2018 க்கு 12 lakh பேஸ் ஓகேயா 25 lakh divided by 20 lakh into 100 போட்டோம்னா 25 4 lakh into 4 lakh divided by 20 lakh into 100 போட்டோம்னா 28 lakh divided by 20 lakh into 100 40% 3 lakh divided by 20 lakh into 100 15% அப்ப இது 20 lakh divided by 20 lakh 100 ஓகேயா இதெல்லாத்தையும் ஆட் பண்ணாலும் 100 வரணும் நீங்க ஒரு தடவை ஆட் பண்ணி பாத்துக்கணும் தென் 12 lakh 6 lakh divided by 12 lakh 3 lakh 60000 by 12 lakh into 100 2 lakh 40000 by 12 lakh into 100 இப்ப இதெல்லாம் போட்டோம்னா இத மூணையும் ஆட் பண்ணாலும் நமக்கு 100 வரணும் ஓகேயா அதே மாதிரி அசெட்ல பார்த்தோம்னா 10 lakh 10 lakh divided by 20 lakh into 100 50 5 lakh divided by 20 lakh into 100 25 3 lakh divided by 20 lakh into 100 15 2 lakh divided by 20 lakh 10 அப்ப இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு 100 ஓகே அதே மாதிரி இங்க 6 lakh divided by 20 6 lakh divided by 12 lakh into 100 2 lakh 40000 by 12 lakh into 100 1 lakh 20000 divided by 12 lakh into 100 2 lakh 40000 divided by 12 lakh into 100 இதெல்லாம் போட்டோம்னா இந்த परसेंटेज வரும் இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 100% கிடைக்கும் ஓகேயா ஆட் பண்ணியும் பார்க்கணும் நீங்க கரண்ட் அட் வருதா அப்படிங்கிறது இதெல்லாம் பேஸ் வந்து என்ன வச்சுக்கிறோம் டோட்டல் பேலன்ஸ் ஷீட்டோட டோட்டல் வந்து பேஸா வச்சுக்கணும் ஓகே சில்ட்ரன் கிளியரா இல்லை வேற எதுவும் டவுட் இருந்தால் கேட்டு பாருங்க நாளைக்கு நம்ம ட்ரெண்ட் அனாலிசிஸ் பார்ப்போம் நம்ம இப்போ வந்து கம்பேரிட்டிவ் பார்த்துருக்கோம் காமன் சைஸ் பார்த்துருக்கோம் ஓகேயா ஒப்பீட்டு முறை பார்த்துருக்கோம் பொது அளவு முறை பார்த்துருக்கோம் இப்போ அடுத்தது வந்து ட்ரெண்ட் அனாலிசிஸ் ஓகேயா போக்கு பகுப்பாய்வு அது எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்ப்போம் இது கிளியராக உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருந்தால் கேட்டுட்டு சரி ஓகே தேங்க்யூ